இந்த இடம் கொளத்தூர். அண்ணா சிலை என்ற ஒரு சிலை இருக்கிறது. அண்ணா துரை அவர்களுடைய சிலை ஒன்று இருக்கிறது. அங்கே பேருந்து நிறுத்தமும் இருக்கிறது. இது பேப்பர் மில்ஸ் ரோடு. பெரம்பூரில் இருந்து ரெட்டேரி என்ற வரை செல்லக்கூடிய சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அல்லது அதற்கு சற்று மேலாகவும் இருக்கும். அந்த சாலை ஓரம்தான் நான் நிற்கிறேன். எதற்காக நான் இங்கே நிற்கிறேன் என்றால், சென்னையிலே மூர் மார்க்கெட் என்று ஒரு இடம் இருந்தது, இப்பவும் அந்த இடம் இருக்கிறது. மூர் மார்க்கெட், மூர் தெரு என்று ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் அருகிலே ஒரு தெருவும் இருக்கிறது. மூர் என்பது ஒரு ஆங்கிலேயருடைய பெயர், அதை வைத்துத்தான் அந்த மூர் மார்க்கெட் என்ற பெயரே வந்தது. அது சில வருடங்களுக்கு முன்பு அந்த கட்டிடம் எரிந்துவிட்டது. அதனால் அந்த கட்டிடத்தை மாற்றிவிட்டார்கள். அந்த மூர் மார்க்கெட்டில், அது மார்க்கெட், மூர் மார்க்கெட், அதில் எல்லா விதமான பொருள்களும் அங்கே கிடைக்கும். நான் அங்கே சென்று புத்தகங்கள் வாங்கியுள்ளேன். விளையாட்டு பொருள்கள் கிடைக்கும். எல்லா விதமான பொருள்களும் இருக்கும். அடுக்கடுக்கடுக்காக பல தெருக்கள் அந்த மார்க்கெட்டுக்குள்ளாரே இருக்கும். அதனால்தான் அது புகழ்வாய்ந்த இடமாக அமைந்திருந்தது. சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகாமையில்தான் அது இருந்தது. தற்பொழுது அந்த இடம் அருகில் நேரு ஸ்டேடியம் வந்துவிட்டது. சென்னை கார்ப்பரேஷன் அலுவலகமும் கட்டிடமும் அங்கேதான் இருக்கிறது. அதன் பெயர் ரிப்பன் பில்டிங் என்று சொல்வார்கள். வெள்ளையாக இருக்கும், வெள்ளை கலரில் வெள்ளை பூசம் பட்டிருப்பார்கள். வெள்ளையாகத்தான் ஒயிட் ஹவுஸ் என்று சொல்கிறோமே அமெரிக்காவில், அதுபோலத்தான் அதுவும் இருக்கும். இப்பொழுது பல சாலைகள் வழியாக நான் நடைபயிற்சி வரும்பொழுது காயலாங்கடை என்று சொல்வார்கள், அதாவது வீட்டிற்கு தேவையற்ற பொருள்கள் எல்லாவற்றையும் ஓரிடத்திலே வாங்கி அதை பிரித்து இரும்பு தனியாக, துணி தனியாக, புத்தகங்கள் தனியாக, காகிதங்கள் தனியாக என பிரித்து அதை விற்கிறார்கள். பல கடைகள் அதுபோல வந்துவிட்டது. ஒவ்வொரு தெருவிலையுமே பார்க்கலாம். நாம் வரும் வழியில் ஒரு ரேடியோ கடை அல்லது டிவி பெட்டி என்று சொல்லலாம், அதை வைத்திருந்தார்கள். அதெல்லாம் தேவையற்றது தான். அதை வைத்து கொண்டு அவர்கள் அந்த ரிப்பேரை சரி செய்கிறார்கள். அதுபோல் பல கடைகள் இன்று சென்னையிலே பல இடங்களில் வந்துவிட்டது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஏதாவது ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும். அவர்கள் எதையாவது தெரிந்த தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டு, எலக்ட்ரிக்கல் ரிப்பேர், அயன் பாக்ஸ் ரிப்பேர், இஸ்திரி பெட்டி என பலவிதமான மக்களுக்கு தேவையான பழுதுபார்க்கும் கடைகளை திறந்து வைத்து
அவர்கள் அதன் மூலம் வியாபாரம் செய்கிறார்கள். ஒரு நல்ல விஷயம்தான் அது. தெருவுக்கு தெரு அது வந்துவிட்டது. அதனால்தான் நான் சென்ற வழிகளில் எல்லாம் அவற்றை எல்லாம் பார்த்து இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். மோர் மார்க்கெட்டில் தொடங்கி தற்பொழுது காயலாங்கடை என்ற அளவிற்கு அது வந்துவிட்டது. ஏதாவது ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும். பட்டுப்புடவைகளை சைக்கிளில் கொண்டு வந்து அதை பட்டுப்புடவைகளை வாங்கி அவர்கள் விற்கிறார்கள். அதுபோல தேவையற்ற பழைய துணிகளை வாங்கி கொண்டு அதை இந்த பைத்தியக்கார மருத்துவமனை இருக்கிறது அங்கே விற்கிறார்கள். நல்லதை தரம் பிரித்து அதை மற்றவர்கள் வாங்கியவர்களுக்கு சுத்தம் செய்து அவர்கள் விற்கிறார்கள். இதையெல்லாம் மக்களுக்கு தேவையானதாக இருப்பதால் ஒரு வீடியோ பதிவை நான் செய்கிறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதன் மூலம் எப்படியெல்லாம் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் தனக்கென்று ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பதே நோக்கம். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.